ஹேஸ் நீ பார்த்துட்டு விட்ட கபிஷன் நான் தான் உங்கள் மேல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, மிஸ்டர் கிராஃபிக்ஸோட இன்ட்ரோ எப்படி ரெடி பண்ணுறதை பார்த்தா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், ஸோ அதனால் பார்ட் 1 போட்டிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் செக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஈவினிங் 5:00 அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டெக்ஸ்ட்டை கிளிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் நம்ம என்ன போட நினச்சோமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஹாய் காய்ஸ் அதை டைப் பண்ணிக்கணும். ஹாய் காய்ஸ் அதை மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகே டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணி டன் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. டன் கொடுத்து ஓகே கொடுத்தப்பறம் ஃபாண்ட் செலக்ட் பண்ணணும். ஃபாண்ட்டுக்கு வந்து செகண்ட் ஆர்டரில் 6th or 7th இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாண்ட் ஆட் பண்ணி மை ஃபாண்ட்ஸில் போயிட்டு ஹெட்லியன் அந்த ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஓகே பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பெருசாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நம்மளோட இமேஜை வந்து ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜை மாற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி கலர் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹாய் காய்ஸ் அப்படிங்கிற ஹாய்ங்கிற ஒரு கலரும் ஹாய்ஸுங்கிறது அப்படி இன்னொரு கலரும் அதை மாற்றிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் லுக்காக கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கும். ஓகே மாற்றியாச்சு. அடுத்து வந்து பண்ணோம்னா இப்போ ட்ரான்ஸ்பரண்ட் மாற்றிடுங்க. ட்ரான்ஸ்பர் மாற்றிட்டு இப்போ சென்டரை கொண்டு வந்துடுங்க. ரிட்ரேட்டிவ் பொசன்ட்னு சொல்லிவிட்டு மேலே கீழே டச் பண்ணி சென்டருக்கு வந்து சென்டருக்கு வந்து இதை லாக் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு மொத்தமாக சேவ் பண்ணாலும் சரி, இதை தனித்தனியாக சேவ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி மொத்தமாக பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தனித்தனி வேணால் ஒன்று ஒன்றா சேஃப்ட்டி கலர், ஒன்று ஒன்றா சேஃப்ட்டி கலர், இதுவாக தான் பண்ண போகிறோம். ஓகே இப்போ ஹாய் காய்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ் கோயிங் ஆன் இது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் டைப் பண்ணணும். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், அதனால் நான் இதை ரெண்டை மட்டும் சொல்லிக்கிறேன். வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்து இது பண்ணிடுங்க. நம்ம இன்னும் ஒன்று மட்டும் சொல்லித்தரேன், மூணு மட்டும் சொல்லித்தரேன். அடுத்து வந்து நீங்கள் வீடியோ லென்த்தாக போகிறதுனால அது ரெண்டு மூணு மட்டும் சொல்லித்தரேன், நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. வாட்ஸ் கோயிங் ஆன்ங்கிறத வாட்ஸு கோயிங் ஆன் அப்படிங்கிறத இன்னொரு கலரை மாற்றிக்கிடுவோம். நம்மளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறத கலர் மாற்றியாச்சு. ரெண்டு பேக்ரவுண்ட் ஒயிட் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குமே. ஆ ஒயிட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே எந்த கலர் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. ஓகே கைஸ் ஓகே கொடுத்து காப்பி கொடுத்து அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிடுங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம சேவ் ஒன்று ஒன்று ஒன்றா சேஃப்டி கேலரி கொடுத்துருங்க. வீட்டை கபிசியில் சேவ் கொடுத்தாச்சு. அடுத்து 2 கிரியேட்டிஸ் அப்படிங்கிறத சேஃப்டி கேலரி கொடுங்க. கேலரி கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சேவ் 2 கேலரி கொடுத்து ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கைன்மாஸ்டரோட ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் ப்ரோஸ்னல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ் கைன்மாஸ்டரோட ஆப் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் மட்டும் இல்லாமல் பிக்சல் ஆப்பு இப்போ இருக்குது, இன்சார்ட்டு எல்லா ஆப்போட இதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகே கொடுத்து ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி 16:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினோன்னு இன்டர்ஃபேஸ் தவிர அதுக்கப்புறம் மீடியாங்கிற கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கில் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்தளவுக்கு வீடியோ வேணுமோ அந்தளவுக்கு வீடியோவை இழுத்து விட்டுக்கோங்க. அதாவது ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நான் 13 செகண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே வச்சுட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் இருக்கும், அதில் வந்து ஃபோட்டோ கிளிப்பையும் லேயரை வந்து 2 செகண்டுக்கு மாற்றிக்கோங்க. 2 செகண்டுக்கு மாற்றிட்டு கரெக்டாக 2 செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடு வந்தால் நம்மளுக்கு போதும். 2 செகண்ட் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்குங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா லேயருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணமோ பிக்சல் ஆப்பில் ரெடி பண்ணோம்ல லேயரு அதை பூரா கிளிக் பண்ணி பான் பண்ண போகிறோம். 0.50 அப்படிங்கிற செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே கொடுத்துட்டு பிக்சல் ஆப்பில் கிளிக் பண்ணி ஆப்பில் ரெடி பண்ண எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஹாய் காய்ஸ், அடுத்து வாட்ஸ் கோயிங் ஆன், அடுத்து டுடே இன் திஸ் வீடியோ அப்படிங்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஹாய் காய்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஜூம் வைங்க. ஃபுல் ஜூம் வச்சா ரொம்ப பெருசாது, அதனால் நம்ம மேனுவலாகவே ஜூம் பண்ணிக்கிறோம். மேனுவலாக ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஆஃப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கனால மேனுவலாக ஜூம் பண்ண முடியும். மேனுவலாக ஜூம் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் பிக்சல் ஆப்பில் போய்ட்டு நம்ம அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறத லேயர் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஹாய் காய்ஸ் ரெடி பண்ணோம், அடுத்து வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு மேனுவலாக ஜூம் பண்ணிக்கோங்க. மேனுவலாக ஜூம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அதே மாதிரியே இது பண்ணுங்கள், செட் பண்ணுங்கள். பிக்சல் ஆப்பை கிளிக் பண்ணி மறுபடியும் வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று வர்ற மாதிரி தான் இருக்கும், அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஸ். இது மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லாமே புரியும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்போம், கொஞ்சம் ஸ்லோவாக கூட போயிருப்போம், எப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள்.
எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத ஐ கார்டு கொடுக்குறேன். ஐ கார்டு கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, அதுக்கடுத்து நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஜூம், சும்மா மேனுவலாகவே ஜூம் பண்ணுங்கள். மேனுவலாக ஜூம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். மேனுவலாக ஜூம் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த லேயரை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மீடியோக்குள்ளே போய்ட்டு லேயருக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் அதை ஆட் பண்ணுங்க. கடைசியில் வந்து நம்ம சேனலோட பேர் கொடுத்துருங்க, பிடெக் அஃபீஷியல் அப்படிங்கிற பேரை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கரெக்டாக கிளிக் பண்ணி மேனுவலாக ஆட் பண்ணுங்கள். மேனுவலாக ஜூம் பண்ணுங்கள். மேனுவலாக ஜூம் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாம் ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ணோம்னா கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக வைக்கணும், கொஞ்சம் மேலே மேலே போகிற மாதிரி வைக்கணும். ஓகே, இப்போ எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. பட் வந்து என்னென்னா அந்த லேயர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நேருக்கு நேராக வர்ற மாதிரி, ஒன்று மேலே ஒன்று வராமல் நேருக்கு நேராக வர்ற மாதிரி வைக்கணும். அதுக்கு நேருக்கு நேராக வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஜூம் பண்ணிக்கிறோம். ஜூம் பண்ணிட்டு அப்போ தான் நம்மளை கரெக்டாக அந்த லேயர் அப்படிங்கிற செகண்ட் எத்தனை செகண்டில் கரெக்டாக ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணல கரெக்டாக தெரியும். ஓகே, இது செட்டு. கொஞ்சம் லேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு இந்த வீடியோ போடலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இது கொஞ்சம் சீரியஸ் முன்ன பின்ன ஆகும். கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா கரெக்டாக மேலேயும் கீழே பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா லேயரையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். கொஞ்சம் லைட்டாக ரைட் சைட் நான் மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவுமே பண்ணுறது, லைட்டாக மூவ் பண்ணிங்கனாலே அது மேலே போயிடும். அப்போ மூவ் ஆகலைன்னா நம்ம கரெக்டாக பண்ணலேன்னு அர்த்தம். கரெக்டாக அதை புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக பண்ணிக்கிறங்க. ஓகே கைஸ், நீங்கள் வந்து பிக்ஸலாப் டியூட்டோரியலில் கைன்மாஸ்டரோட மற்ற எந்த மாதிரி டியூட்டோரியல் வேணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுருவோம். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ செட் ஆகிடுச்சி. அடுத்து என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்குமே நம்ம இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுக்கணும். அதாவது எல்லாத்துக்குமே கரெக்டாக அந்த ஆறு லேயர் ஆட் பண்ணோம்னா அந்த ஆறு லேயருக்கும் பேக்ரவுண்டுக்கு ஆட் பண்ணிடக்கூடாது. பேக்ரவுண்டுக்கு அது ஆட் ஆகாது, பட் லேயருக்கு மட்டும் தான் ஆட் பண்ணணும். நம்ம எந்த லேயர் ஹை காய்ஸ் இன் திஸ் வீடியோ அப்படின்ட்டு நான் ஹை காய்ஸ் வாட்ஸ் கோயிங் அப்படின்னு நம்ம இது பண்ணோம்ல, அந்த இதுக்கப்புறம் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுக்கணும். இன் அனிமேஷன்னா ஃபேடு, அவுட் அனிமேஷன் ஃபேடு. இப்போ இன் அனிமேஷன் ஃபேடு கொடுத்து 0.5 கிளிக் ஓகே கொடுத்துங்க. அதே மாதிரி அவுட் அனிமேஷன் ஃபேடு கொடுத்து 0.5 விட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஒரு 4 தள்ளி பிடிச்சு ஓகே கொடுங்க. அதே மாதிரி ஆறு லேயருக்கு பண்ணணும். நான் வந்து ரெண்டாவது லேயர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இன் அனிமேஷன் ஃபேடு கொடுத்து அவுட் அனிமேஷன் ஃபேடு கொடுத்து 0.5 விட கொஞ்சம் நான் விட்டு தரேன், ஒட்டி வைக்கணும். இதே மாதிரி யாருக்குமே பண்ணுங்கள். ஓகேஸ், அது ஆறுக்குமே பண்ணிடுங்க. ஆறுக்குமே பண்ணிவிட்டு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா இந்த வீடியோ 10 மேலே வந்திருக்கும். டோட்டல் வீடியோ வந்து 35 ஆச்சு. அதை கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி வைக்க இல்லையா, இது 25 ஆயிருக்கு. ஸோ அதனால் இது 10 அது 15 போஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஓகேஸ், வேறு யாரோட இன்ட்ரோ அப்படி வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு மாதிரி கேமிங் ஓவர்லே இல்லை கேமிங் லோகோ அது மாதிரி இப்படி க்ரியேட் பண்ணுறது வேணும் அது மாதிரினாலும் வேண்டும்னாலும் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கீழே நம்ம நல்லா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள். உடனுக்குடன் பதில் வரும். ஓகே கைஸ், இப்போ வந்து ஆறு லேயருக்குமே செட் பண்ணியாச்சு. நம்ம லைட்டாக இது பண்ணி பார்ப்போம். கரெக்டாக அந்த ரெண்டு இது இருக்குல்ல, அந்த ரெண்டு லேயரு, அந்த ரெண்டு லேயருக்கு எடுத்து சென்டர் பொசிஷனில் தான் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம், ஓவர்லே. சரி, ஓவர்லே ஆட் பண்ண போகிறோம். ஓவர்லே ஓகே கைஸ். அதை உங்களிடம் வீடியோ கொடுத்து உங்கள் விட்டக்கு விமல். ஓகே கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை.